வணக்கம் அன்புடன் பிரியா. ஸோ இன்றைக்கி இந்த வீடியோவில் மிட் நைட்டில் நான் என்ன கேக் பேக் பண்ணேன், எப்படி பண்ணேன், அதோட ரெசிபி, கொஞ்சம் கொஞ்சம் வேலைகள் இருந்தது, அப்புறம் ஷூட் பண்ணேன், ஐ மீன் நம்ம வீடியோஸ்க்காக ஷூட் பண்ணேன், அதுக்கப்புறம் ஒரு சில வேலைகள் எல்லாத்தையும் நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்க போகிறேன் இந்த வீடியோ. ஸ்கின்னை ஹெல்த்தியாக வச்சுக்கிற விதமாக கிளே, ஃபேஸ் பேக், பவுடர்ஸ் எல்லாமே அவைலபிளாக இருக்குது நம்ம பிராண்டில். அது மட்டும் இல்லை, பனங்கற்கண்டு, தேங்காய் எண்ணெய், இது எல்லாமே பியோர் ப்ரிசர்வேட்டிவ்ஸ், எதுவுமே இல்லை. ஸோ க்ளோயிங் சீரம் அவைலபிளாக இருக்குது, ஹர்பல் ஷாம்பு, இது எல்லாருமே யூஸ் பண்ணலாம், யூனிசெக்ஸ் கிட்ஸ் எல்லாருமே. கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன், செக் பண்ணுங்கள். ஆக்சுவலி என் பசங்கள்லாம் தூங்கிட்டாங்க, இப்போ வந்து 11:30 நினைக்கிறேன். ஸோ ஆக்சுவலி பேக் பண்ணணும்னு நினச்சேன், பட் எதையுமே ஃப்ரிட்ஜ்லேருந்து எடுத்து வைக்கல. பேக் பண்ணணும்னா எல்லாமே ரூம் டெம்பரேச்சரில் இருக்கணும், எக்லேருந்து பேக்கிங் பவுடர், கொக்கோ பவுடர், மைதா எல்லாமே. ஸோ இப்போ எப்படியும் பண்ண முடியாது, ரூம் டெம்பரேச்சரில் இல்லைன்னா சரியாக கேக் வந்து பேக் ஆகி வராது. ஸோ நான் என்ன பண்ணேன், ஃபஸ்ட்டு வந்து ரெசிபிக்கு தேவையான எல்லா விஷயத்தையுமே எடுத்து கிச்சனில் வச்சுட்டேன். அதுக்கப்புறம் வீடியோ ஷூட் பண்ணலாம் அப்படின்னு பிளான் பண்ணியிருக்கேன், பிகாஸ் ஒரு 1/2 hour ஆகும் ஷூட் பண்ணி முடிக்கிறதுக்கு. ஸோ அதுக்குள்ளே இது வந்து ரூம் டெம்பரேச்சருக்கு வந்துடும் அப்படின்னு பிளான் பண்ணியிருக்கேன். பாருங்கள், பட்டர்லாம் வந்து டீப் ஃப்ரீஸில் இருக்குது பாருங்கள். ஸோ கண்டிப்பாக ரூம் டெம்பரேச்சரில் வைக்கலனா ஃபஸ்ட்டு உருக்குறதே கஷ்டம், ஓவராக உருக்கிட்டு அது டேஸ்ட்டும் நல்லா இருக்காது. ஸோ இதுதான் வந்து கொக்கோ பவுடர் நான் யூஸ் பண்ணுறது. உங்களுக்கு தேவைப்பட்டுச்சுன்னா சொல்லுங்கள், நான் வேறு ஒரு வீடியோவில் எல்லா என்ன பிராண்ட் யூஸ் பண்ணுறேன்னு நான் காமிக்கிறேன். ஸோ எல்லாத்தையும் எடுத்து வச்சுட்டேன். பேக் பண்ணுற டைம் என்னமோ கம்மி தான், பட் அதுக்கு முன்னாடி நம்ம பண்ண வேண்டிய வேலைகள் தான் நிறையா இருக்குது. லைக் இதை வந்து ரூம் டெம்பரேச்சரில் எடுத்து வைக்கிறது, அதுக்கப்புறம் கரெக்டான கன்சிஸ்டன்சியில் அதை பீட் பண்ணுறது, இதெல்லாம் இருக்குது. ஸோ ரொம்ப நாளைக்கு முன்னாடி பண்ணனால எல்லாத்தையும் எடுத்து வச்சாச்சு. இப்போ ஒரு வழியாக என் பையனுக்கும் பொண்ணுக்கும் வந்து பனங்கற்கண்டு தான் பாலில் போட்டு தருவேன். நானும் ஜூஸஸ்க்கு சில சமயம் தான் குடிப்பேன், மோஸ்ட் ஆஃப் த டைம் ரொம்ப ரேராக தான் வந்து மற்ற இது நாட்டு சக்கரை எடுத்துப்பேன். ஸோ இதை வந்து அப்படியே யூஸ் பண்ணோன்னா கரையிறதுக்கு லேட் ஆகும். ஸோ நான் மிக்சியில் போட்டு இது கிரைண்ட் பண்ணி ஒரு ஏர்டைட் கண்டெய்னரில் போட்டு ஸ்டோர் பண்ணி வச்சுப்பேன். அப்போ ஈஸியாக இருக்கும், பிகாஸ் இது கரையிறதுக்கு லேட் ஆகும்னு சொன்னேன் இல்லையா. ஸோ நான் இதை வந்து மறந்துடக்கூடாதுன்னு இப்போ இதை பண்ணிகிட்ருக்கேன். ஸோ ஆல்மோஸ்ட் ஒரு 1/2 pack, இது வந்து 1 kg நான் எடுத்து வச்சுருக்கேன். ஸோ இதில் 1/2 pack எடுத்து நல்லா கிரைண்ட் பண்ணிவிடுவேன். ஸோ தட் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும், சீக்கிரம் சூட்டான பாலில் போட்டால் ஈஸியாக கரைஞ்சிரும், அவசரத்தில் காலையில் ஓட வேண்டாம். ஸோ இந்த வேலை ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு வேலை. ஸோ இதை வந்து மோஸ்ட்லி நைட் டைம்ஸ் தான் நான் பண்ணுவேன். ஸோ அதை பண்ணிகிட்ருக்கேன். ஸோ இது வந்து ரொம்ப ரொம்ப நல்லது, டயபெட்டிக் பேஷண்ட்ஸு எல்லாருக்குமே நல்லது. இங்கே யாரெல்லாம் ரீஃபைன்ட் சுகர் யூஸ் பண்ணாமல் வேறு ஏதாவது யூஸ் பண்ணணும்னா பனங்கற்கண்டு தி பெஸ்ட், நம்மளோட பிராண்ட்லேயே இருக்குது, நான் நிறைய வாட்டி சொல்லியிருக்கேன். அதுக்கப்புறம் எவ்வளோ நாளைக்கு இதோட லைஃப் ஷெல் வரும்னு நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. ஏர்டைட் கண்டெய்னரில் ஈரமே படாமல் நீங்கள் ஸ்டோர் பண்ணி வச்சிங்கன்னா ரொம்ப நாளைக்கு வரும். ஏன்னா வந்து ஒரு 50 days வரைக்கும் கூட அப்படியே வச்சுருந்துருக்கேன். சுகர் பேஷண்ட், அது மட்டும் இல்லை பிசிஓடி ப்ராப்ளம் உள்ளவங்க எல்லாருமே யூஸ் பண்ணலாம். ரீஃபைண்டு சுகரில் எவ்வளோ கெட்ட விஷயம் இருக்குன்னு எல்லாருக்குமே தெரியும். இது வந்து கோல்டுக்கும் ரொம்ப ரொம்ப நல்லது. ஸோ இதுதான் நான் ரொம்ப நாளாக என் பசங்களுக்கு கொடுத்துட்ருக்கேன், ஃபைனலி டன். ஸோ இப்போ மேக்கப், ஸோ என்னோடய நைட் ட்ரெஸ்ஸோடையே நான் மேக்கப் பண்ணிகிட்ருக்கேன், அதுக்கப்புறம் தான் சேஞ்ச் பண்ணணும். ஆக்சுவலி சிம்பிளான ஒரு மேக்கப் பண்ணிக்கலாம், லைக் ரொம்ப இந்த ஃபவுண்டேஷன் அதெல்லாம் பண்ணி இப்போ கொஞ்ச நாளாகவே எந்த வீடியோஸ்க்குமே நான் ஃபவுண்டேஷன் பண்ணுறதில்ல. ஆல்ரெடி நான் ஈவினிங்கே மாய்ஸ்சரைசர் அப்ளை பண்ணியிருந்தேன். ஸோ அதுக்கு மேலே மஸ்காரா வந்து ஐப்ரோஸ்க்கு பண்ணிவிட்டு ஈபஹலாலோட பவுடர், நிறைய பேர் கேட்டிருந்தீங்க என்ன பவுடர், என்ன ஐலைனர், எது நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லி. ஈபஹலாலோட பவுடர் வந்து எனக்கு பிடிக்கும், லிப்ஸ்டிக்ஸும் பிடிக்கும், அது வந்து ரொம்ப அஃபோர்டபுள், அட் த சேம் டைம் சூப்பர் குவாலிட்டி. அதுக்கப்புறம் ஜஸ்ட் ஹர்ப்ஸோட லிப் டென்ட் யூஸ் பண்ணிக்கிறேன். அதுக்கு முன்னாடி யூஸ் பண்ணது என்னதுன்னு மறந்துட்டேன், நான் வந்து கீழே மென்ஷன் பண்ணுறேன். ஸோ இந்த மாதிரி விஷயத்தெல்லாம் கொஞ்சம் இக்னோர் பண்ணிக்கோங்க. ஸோ கொஞ்சம் ஓவர் டூ ஆயிடுச்சு, ஸோ அதனால கொஞ்சம் க்ளீன் பண்ணி எடுத்துக்கிட்டேன். அப்புறம் நம்ம வந்து ஆல்ரெடி இந்த சீக்கில் வந்து பவுடர் இருக்குது, ட்ரையாக இருக்கும் இல்லையா, கொஞ்சம் யூனோ மாய்ஸ்சரைசர் எடுத்துகிட்டு அதோட இந்த லிப் டென்ட் எடுத்து சீக்கில் அப்ளை பண்ணிக்கிறேன். லைக் ஒரு டின்ட் மாதிரி இருக்கும், சீக் டின்ட் மாதிரி இருக்கும் அப்படின்னு நினச்சி. ஸோ அதுக்கப்புறம் ரொம்ப டல்லாக இருக்கேன், நான் சொன்ன மாதிரி சிக்காக அந்த டைம் இருந்தேன். ஸோ அதனால கொஞ்சமாக இது அப்ளை பண்ணிக்கிட்டேன். லைக் இதுனா காஜல், ப்ளம்மோட காஜல், ரொம்ப லைட்டாக பர்ஃபெக்டாலாம் பண்ணலை, உங்களுக்கு பார்த்தாலே தெரியும். ஆக்சுவலி இங்கே ஹரிபரியில் கிளம்புறீங்கன்னா இதை ட்ரை பண்ணுங்கள், சும்மா ரேண்டமாக அப்ளை பண்ணுங்கள், அது வந்து ஒரு செம ஒரு நல்ல லுக் கொடுக்கும். பர்ஃபெக்டாக பண்ணுறது வந்து பர்ஃபெக்ஷன், அது வேறு லுக், பட் இந்த ரேண்டமாக அப்ளை பண்ணுறது அது வந்து ரொம்ப ஒரு எலகண்ட்டான லுக் கொடுக்கும். அதை ட்ரை பண்ணி பாருங்கள், அதுக்கப்புறம் எனக்கு மெசேஜில் சொல்லுங்கள், மீன் கமெண்ட் பண்ணி சொல்லுங்கள் எப்படி இது இருந்ததுன்னு. ஸோ ஹேர்லாம் பெருசாக செட் பண்ணலாம், இப்படி வச்சாச்சு. லைக் அன்றைக்கி தான் ஹேர் பாத் எடுத்தேன், ஸோ பேக்ரவுண்டில் கொஞ்சம் கொஞ்சம் செக் பண்ணிக்கிட்டேன். அதுக்கப்புறம் அவ்வளோதான், வீடியோ ஷூட் பண்ணிட்டேன். ஒரு வழியாக ஒரு 1/2 hour குள்ளே இந்த வீடியோ எப்போ வரும்னு எனக்கே தெரியல. ஸோ எனக்கு கொஞ்சம் பசி,
ஸோ நான் வந்து சாப்பிட்றதுக்கு பக்கத்துலேயே வச்சுருப்பேன், தண்ணியும் வச்சுருப்பேன், அதெல்லாம் இப்போ உங்ககிட்ட காமிக்கிறேன் பாருங்கள். ஸோ பேசிக்லி எத்தனை பேர் நினச்சிட்ருக்கீங்க அந்த மாதிரி வீடியோ பண்ணும்போது எல்லாமே நீட்டாக கிளியராக இருக்கணும், எவ்வளோ அன்கிளீன்டு அன்பிளான்டாக இருக்குன்றதுக்கு இதான் எக்ஸாம்பிள். இந்த வீடியோ தான் எக்ஸாம்பிள். 11:30 இப்போது நான் உங்களுக்கு போய் கிளாக்ல டைம் காமிக்கிறேன், குவிக்காக நான் சேஞ்ச் பண்ணிவிட்டு இப்போ கேக் பண்ண போகிறேன். ஸோ ஐ ஷோ யூ. ஓகே, கரண்ட்லி இது வந்து என்னோடய மைக், இதை வந்து பவுச்சில் வைக்கணும், இதெல்லாம் வந்து கொஞ்சம் கொஞ்சம் மேக்கப்பு. ஸோ ஐயோயோ, ஸோ இதுதான் நைட் டைமில் நான் சாப்பிட்றது பச்சை பயிறு. இப்போ கொஞ்ச நாளாக நான் சொல்லிகிட்ருக்கேன் இல்லையா சாப்பிட்றேன்னு, என்னோடய நைட் ட்ரெஸ் டாய் இது பார்த்துக்கோங்க. திஸ் இஸ் ஹவ் லைக் என்னென்னா, என்னோடய அவுட்ஃபிட் வந்து இங்கே செமையாக இருக்குல்ல, டாப்ஸ் கண்டிப்பாக சொல்லுவீங்கன்னு நினைக்கிறேன். எனக்கே ஒயிட் ரொம்ப பிடிக்காது, லைக் ஒயிட் ட்ரெஸ்ஸஸ் ரொம்ப பிடிக்காது, பட் ஸ்டில் இன்னைக்கு பார்க்கும்போது ரொம்ப நல்லா இருக்க மாதிரி இருக்குது. ஸோ ரியாலிட்டி என்னென்னா, ஐயோ சாரி, ரியாலிட்டி என்னென்னா இதுதான் நைட் பேண்ட். ஸோ இப்படி தான் வந்து ஆக்சுவலி வீடியோ எடுக்கணும், எடுப்போம் நிறைய பேர் அப்படிதான். ஸோ இப்போ வந்து குவிக்காக வந்து சேஞ்ச் பண்ணிவிட்டு நம்ம வந்து கேக் பேக் பண்ண போகிறேன். பிகாஸ் ஒரு 2-3 டேஸாகவே நான் பேக் பண்ணணும்னு பிளான் பண்ணிகிட்ருக்கேன், பட் டைம் இல்லை, இன்னொன்று எனக்கு கொஞ்சம் முடியல, வீடியோஸ் எதுவுமே பண்ணலை. ஸோ ஃபைனலி இட்ஸ் டைம் டு டூ மை கேக் ஃபார் மை கிட்ஸ் ஃபேமிலி எல்லாருக்கும். ஸோ உங்களுக்கு ரெசிபி எல்லாமே ஷேர் பண்ணுறேன், வாங்க பார்க்கலாம். 11:15 நான் சொன்னேன் இல்லையா, ஸோ இப்போ டைம் பாருங்கள், நாட் பேட், 11:50 முடிச்சாச்சு. இப்போ நான் எடுத்து வச்சுருந்தேன்ல, இப்போ எல்லாமே ஓரளவு ரூம் டெம்பரேச்சருக்கு வந்துருச்சு நம்ம ஊரில் அடிக்கிற வெயிலுக்கு. ஸோ ஃபஸ்ட்டு வந்து ட்ரை இன்க்ரீடியன்ஸ் எல்லாம் மிக்ஸ் பண்ணிடுறோம். மைதா வந்து 250 ml, அதாவது 250 கப் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அப்புறம் கொக்கோ பவுடர் வந்து 2 tablespoons 15 ml எடுத்துக்கிறேன். அப்புறம் 1 spoon பேக்கிங் பவுடர், அது வந்து 7.5 ml உள்ள ஸ்பூன். 1/2 spoon பேக்கிங் சோடா, அதாவது நீங்கள் எவ்வளோ பேக்கிங் பவுடர் எடுத்தீங்களோ அது அப்படியே 1/2. ஸோ இது தான் நான் யூஸ் பண்ணுறேன் பேக்கிங் பவுடர். கொக்கோ பவுடர் இது தான், இதோட ப்ராண்ட்லாம் எக்ஸாக்டாக உங்களுக்கு காமிக்கணும்னா சொல்லுங்கள், இன்னொரு ஒரு வீடியோவில் பண்ணலாம். இதை வந்து ஃபில்டர் பண்ணிக்கிட்டேன், சில சமயம் வந்து இந்த கொக்கோ பவுடர்லலாம் கொஞ்சம் குறக்குறன்னு இருக்கும். ஸோ பேக் பண்ணி எடுத்து, ஐ மீன் நல்லா வந்து ஃபில்டர் பண்ணி எடுத்துக்கிட்டோன்னு வச்சுக்கோங்களேன், இட் வில் பி பெட்டர் ஆக்சுவலி. அதுக்காக தான் நம்ம வந்து பண்ணுறோம், அந்த கேக் நல்லா வரும். ஸோ ட்ரை இன்க்ரீடியண்ட்டாக இருந்தாலும் இதை கொஞ்சம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கணும், பிகாஸ் இதில் வந்து அந்த கொக்கோ பவுடர் மிக்ஸ் ஆயிரும் மோஸ்ட்லி, பட் இந்த பேக்கிங் சோடா பேக்கிங் பவுடர்லாம் கொஞ்சம் நல்லா மிக்ஸ் ஆனால் தான் கேக் நல்லா வரும். ஸோ இது வந்து ரொம்ப டைம்லாம் எடுக்காது, கொஞ்சம் ஜாலியாக தான் இருக்கும் இது பண்ணுறதுக்கு. ஸோ குவிக்காக அதை வந்து மிக்ஸ் பண்ணி தனியாக எடுத்து வச்சுக்கிட்டேன். இப்போ வந்து 1 kg சாக்லேட் ஸ்பஞ்ச் கேக் நம்ம வந்து பண்ண போகிறோம். ஸோ ஒரு 4 eggs சேர்த்துக்கிட்டேன், சேர்த்தா நல்லாயிருக்கும் ஆக்சுவலி. 3 eggs சில பேர் சேர்த்து பண்ணுறாங்க, பட் நான் 4 egg பண்ணும்போது நல்லாயிருக்கு. அதுக்கப்புறம் 1 tablespoon எசன்ஸ், வெனிலா எசன்ஸ் எடுத்துக்கணும். நான் வந்து இந்த ப்ளஷோட தான் யூஸ் பண்ணுறேன், இந்த ஸ்மெல் உள்ளது அதெல்லாம் எனக்கு ரொம்ப பிடிக்கல, இதுதான் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ஸோ இப்போ வந்து ஸ்லோவாக பீட்டரை ஆன் பண்ணி அப்புறம் ஜாஸ்தி பண்ணி நல்லா வந்து நல்லா புஸ் புஸ்ன்னு என்ன சொல்கிறது ஃபோமியாக வர வரைக்கும் நல்லா வந்து பீட் பண்ணி எடுத்துக்கணும். இந்த பீட் பண்ணி எடுக்கிறதுல தான் இந்த கேக்கோட சாஃப்ட்னஸ்ஸே இருக்குது. கேக்கை நீங்கள் வந்து நல்லா உங்களுக்கு சாஃப்டாக வரணும்னா நல்லா பீட் பண்ணணும். இன்னொன்று டெம்பரேச்சர் கரெக்டாக செட் பண்ணணும். இதுதான் ஆல்மோஸ்ட் எனக்கு ஃபோமியாக வந்துருச்சு, இருந்தாலும் எனக்கு நம்பிக்கை இல்லை தப்பாயிருமோ கரெக்டாயிருமோ, ஏன்னா நான் வந்து இந்த கிளாஸும் போகலை, வீடியோஸ் தான் பார்த்து தான் நான் பண்ணுறேன். ஸோ கூட கொஞ்சம் நேரமே நான் எல்லாமே பண்ணிடுவேன், பட் மேக் ஷுர் நம்ம வந்து இதில் வச்சு எடுக்கிறோம் இல்லையா, ஓடிஜியோ இல்லை குக்கரில் நீங்கள் வச்சு எடுத்தாலோ ரொம்ப நேரம் மட்டும் விட்டுறாதீங்க, அப்போனா வந்து ரொம்ப ட்ரை ஆயிரும் கேக்கு. ஸோ ஆல்மோஸ்ட் டன் நான். ஸோ மேக்கப் கூட ரிமூவ் பண்ணல, அப்படியே பண்ண ஆரம்பிச்சிட்டேன். பவுடர்ட் சுகர் எடுத்துக்கிட்டேன், சேம் 250 ml கப் ஒரு கப்பு. இது எப்படின்னா 3-4 portions எடுத்து தனித்தனியாக பார்ட் பை பார்ட் எடுத்து அதுக்கப்புறம் இதோட மிக்ஸ் பண்ணி திரும்பியும் நல்லா வந்து பீட் பண்ணி எடுத்துக்கணும். இது வந்து ஹேண்ட் பிளெண்டர்லாம் வச்சு பண்ணவே முடியாது, இனிஷியல் ஸ்டேஜில் ஹேண்ட் பிளெண்டர் என்ட்டர் இருக்குதுன்னு நான் பண்ணினேன், கேக் சுத்தமாக வராது ஹேண்ட் பிளெண்டர்லாம் வச்சு பண்ணினா, அது என்ன காரணம்னே தெரியல. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஃபோமே வராது இப்படி, இது வந்து நல்லா நுரக்கட்டின மாதிரி ஒரு நல்லா திக் க்ரீம் மாதிரி பார்க்கவே டெலிஷியஸாக இருக்கும் இல்லையா, இந்த மாதிரி வராது. ஸோ நீங்கள் பேக் பண்ணணும்னு முடிவு பண்ணிட்டீங்கன்னா இந்த மாதிரி பிளெண்டர் தான் நல்லது. நான் வச்சுருக்கிறது வந்து ஃபிலிப்ஸோட பிளெண்டர். ஸோ இப்போ வந்து ஒரு 30 ml வந்து நம்ம வந்து
சன்ஃப்ளவர் ஆயில் யூஸ் பண்ணலாம், அப்படி இல்லையா நான் வந்து பட்டர் எடுத்துக்கிறேன் நம்ம பசங்களுக்கு தானே நமக்கு தானே அப்படின்னு எடுத்துக்கிறேன். ஆக்சுவலி சன்ஃப்ளவர் ஆயில் எதுக்கு யூஸ் பண்ணணும் அப்படின்னா, டபுள் பாயிலிங் மெத்தடில் தான் நான் பண்ணுறேன். ஏதாவது ஒரு ஸ்மெல் இல்லாத ஒரு ஆயில்னால் சன்ஃப்ளவர் ஆயில் தான். அதனால் ஸோ டபுள் பாயிலிங் மெத்தடில் நான் எடுத்துக்கிட்டேன். இப்போ உருக்கின பட்டரை அது உள்ளே போட்டு அந்த பேட்டரில் ஐ மீன் யூனோ பீட் பண்ண எக்கில் போட்டு திருப்பியும் கொஞ்சம் நேரம் நல்லா அடித்து எடுத்துக்கிறேன். அதுக்கப்புறம் பால், 60 ml பால் எடுத்துக்கிறேன். இந்த பால் என்ன பண்ணணும்னா, கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமாக இந்த ட்ரை இன்க்ரீடியண்ட்டோட பாலையும் ஆட் பண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக வந்து பீட் பண்ணி எடுத்துக்கணும். நல்லா வந்து இந்த முட்டையோட அந்த சாஃப்ட்னஸ் குறையாமல் பண்ணணும். ஆக்சுவலி இது வந்து கையில் ஸ்பேச்சுலா வச்சும் பண்ணலாம். நான் ஒரு 2-3 வாட்டி அப்படி தான் பண்ணினேன். அதுக்கப்புறம் ஒரு 2 times இந்த மாதிரி ட்ரை பண்ணேன். இது ஈஸியாக இருக்குது எனக்கு. என்னென்னா ஸ்பேச்சுலாவில் பண்ணுறது கொஞ்சம் பொறுமை வேணும். இது வந்து கொஞ்சம் கடகடன்னு பண்ணிடலான்னு வச்சுக்கோங்களேன். ஸோ அதனால் ஸோ அந்த மாதிரி பண்ணி எடுத்ததுக்கப்புறம் எவ்வளோதான் நம்ம பீட்டர் யூஸ் பண்ணாலும் ஸ்பேச்சுலாவில் கடைசி கொஞ்சம் நான் எடுத்து தான் ஆகணும். பிகாஸ் சைடெல்லாம் வந்து தெரிச்சிருக்கும் இல்லையா, அதெல்லாம் வேஸ்ட் ஆகிடும். பிகாஸ் நம்ம வந்து கொக்கோ பவுடர் ஐ மீன் சாரி பேக்கிங் பவுடர் பேக்கிங் சோடா எல்லாமே ஈவனாக அதில் மிக்ஸ் ஆகி இருந்தால் மட்டும்தான் அந்த கேக் வந்து வெடிக்காமல் இந்த வேல்கனோ மாதிரி வரும்ல அந்த மாதிரிலாம் ஆகாமல் சூப்பராக வரும். ஸோ அதுக்காக சொல்கிறேன். ஸோ ஃபைனலி ஓரளவு நான் பண்ணி எடுத்துட்டேன். இது வந்து மீடியம் கலர் உள்ள ஒரு கொக்கோ பவுடர் தான். ஸோ அந்த மாதிரி எடுத்ததுக்கப்புறம் நல்லா பீட் பண்ணி ஒரு ஓரமாக வச்சுக்கணும். இந்த இது வந்து எவ்வளோ தூரத்துக்கு பீட் பண்ணணும்னா, நல்லா வந்து அந்த எக்குக்குள்ளே இந்த ட்ரை இன்க்ரீடியண்ட் போயிருக்கிற மாதிரி நல்லா பீட் பண்ணி எடுத்துக்கணும். அவ்வளோதான், இப்படி அப்படி அந்த மாதிரிலாம் கிடையாது. இந்த கன்சிஸ்டன்சியில் இருக்கணும். நீங்கள் பீட் பண்ணாலே இப்படி தான் வரும். ஸோ ஃபைனலி டன். இப்போ வந்து பேனில் 6-inch பேன் நினைக்கிறேன். இதில் வந்து பட்டர் கொஞ்சம் அப்ளை பண்ணிக்கிறேன். ஃபஸ்ட்டு ஆயில் நினைக்கிறேன், சன்ஃப்ளவர் ஆயில் அப்ளை பண்ணேன். அதுக்கப்புறம் பட்டர், அதுக்கப்புறம் போய் அதுக்கு நடுவில் வந்து ப்ரீஹீட் பண்ணி வச்சுக்கிட்டேன் ஓடிஜியை. 5 minutes 180 degrees 5 minutes ப்ரீஹீட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். ஃபங்க்ஷன் வந்து மேலே கீழே உள்ள ராட் வந்து ஹீட் ஆகுற மாதிரி ஒரு ஃபங்க்ஷன் வச்சுக்கிட்டேன். என்னோடது ப்ரோசில் இப்படி தான் இருக்குது ஆக்சுவலி. ஸோ என்னோடய ஓடிஜியோட ஃபங்க்ஷன் வந்து அப்படி இருக்குது, மேனுவலில் கொடுத்துருந்தாங்க. உங்கள் ஓடிஜிக்கு என்ன ஃபங்க்ஷனோ நீங்கள் அதை பார்த்து தான் பண்ணணும். ஸோ பாருங்கள், பேட்டரை வந்து இப்படி எடுத்துக்கிட்டேன். ஸோ இதை வந்து அந்த டின்னில் வந்து ஜஸ்ட் போர் பண்ணணும். அதுதான் வேலை, இது பெரிய வேலை இல்லை. பட் என்னென்னா, இதை நம்ம வந்து சைடில் உள்ளதெல்லாம் எடுத்து விடுறோம் இல்லையா, அப்போ தான் நமக்கு தெரியும். அப்படியே முடிச்சு முடிச்சா இருக்கும். அந்த சைடில் உள்ளதும் உள்ளே இதை நல்லா மிக்ஸ் பண்ணுற மாதிரி இன்னும் கொஞ்சம் நல்லா கொஞ்சம் பொறுமையாக பண்ணிக்கணும். பண்ணிவிட்டு அவ்வளோதான், நம்மளோட டென்னில் வந்து ஊற்றிக்க வேண்டிதான். ஐயோ, இதான் வந்து ரொம்ப சாட்டிஸ்ஃபைங்கான ஏரியா. ஐ மீன் இப்படி பண்ணும்போது ரொம்ப ஒரு நல்லாயிருக்கும் அது போராகிறத பார்க்கவே. ஸோ ஃபுல்லாக வந்து ஸ்பேச்சுலா வச்சு க்ளீன் பண்ணி எடுத்து அது உள்ளே போட்டுடுங்க. ஸோ ஆல்மோஸ்ட் டன், அவ்வளோதான் முடிஞ்சிருச்சு. ஸோ இப்போ வந்து ப்ரீஹீட் பண்ண அந்த அவன் வந்து ரெடியாக இருக்குது. இதில் போய் நம்ம ஜஸ்ட் இதை அப்படியே வைக்க தான் வேணும். ஸோ இதுக்கு நடுவில் ஏர் பபுள்லாம் விழுகாமல் இருக்கிறதுக்கு டூத்பிக் வச்சு பண்ணுவாங்க. நான் எதுவும் பண்ணலை, நைட்டாகிடுச்சு, தூக்கம் லைட்டாக வர ஆரம்பிச்சிருச்சு இப்போவே. ஸோ வச்சுட்டேன் நான். நான் எப்படின்னா 180 degrees 30 minutes வச்சுருக்கேன். ஸோ அதை வந்து ஒரு 1/2 hour ஆகும்ல பேக் பண்ணுறதுக்கு. கிச்சனுக்கு வந்து பார்த்தா இப்படி ஒரு நிலமையில இருக்குது. ஸோ இது எல்லாத்தையுமே அப்பப்போ க்ளீன் பண்ணிட்டா நமக்கு வேலை மிச்சம், இல்லைனா ஒரே ஓவர்லோட் ஆயிரும். ஸோ குவிக்காக இது எல்லாத்தையும் எடுத்து க்ளீன் பண்ணுறது தான் இப்போ என்னோடய வேலை. ஸோ பேசிக்கலி இது ரொம்ப நேரம் எடுக்காது, பட் அன்றைக்கே முடிச்சுட்டா வேலை முடிஞ்சது. இதை வந்து வச்சுக்கிட்டே இருக்கும்போது அந்த இடமும் ஒரு மாதிரி நாஸ்டியாக இருக்கும். ஸோ மோஸ்ட்லி நான் அப்போவே பண்ணிடுவேன். இட்ஸ் ஆல்ரெடி டைம், மிட் நைட் தான், பட் ஸ்டில் இட்ஸ் ஓகே அப்படின்னு சொல்லி நான் பண்ணிடுறேன். ஒரு ஆர்வ கோளாறுல இப்படி தான் நான் பண்ணிடுவேன். ஸோ 1/2 hour எப்படியும் இதை பண்ணி முடிச்சிடலாம். சி, எனக்கு ரொம்ப ரொம்ப சாட்டிஸ்ஃபைங்காக இருந்தது. அந்த கேக் வந்து வெடிக்காமல் வந்தது. பிகாஸ் அந்த பேக்கிங் சோடா பேக்கிங் பவுடர் கொஞ்சம் முன்ன பின்னே நம்ம பண்ணிட்டோன்னு வச்சுக்கோங்களேன், வெடிச்சிடும். ஸோ அதுக்கு நடுவில் நான் அதை வந்து க்ளீன் பண்ணிகிட்ருக்கேன் பாத்திரங்கள்லாம். ஸோ இப்போ என்னென்னா, எப்பயுமே இப்படி தான் நைட்டில் பண்ணுவேனான்னா கிடையாது. வீக்லி 1 or 2 times இந்த மாதிரி பண்ணி வச்சுப்பேன். ப்ரெப் பண்ணுறது, கிச்சனுக்கு தேவையான திங்ஸ், இந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட் அரைக்கிறது, கீ எடுக்கிறது, ஒரு சில விஷயங்கள். ஸோ இந்த மாதிரி வீடியோஸ் உங்களுக்கு வேணும்னா சொல்லுங்கள், நான் நெக்ஸ்ட்டு இல்லை எப்போயாவது நான் சீக்கிரமாகவே அப்லோட் பண்ணுறேன். ஸோ ஃபைனலி டன். சி, இப்போ உங்களுக்கு பார்த்தா தெரியுதா? ஸோ ஆனால் 2-3 வாட்டி நான் குத்தி குத்தி பார்த்தேன், லைக் ஸ்பூன் பேக் சைடு வச்சு பார்ப்பேன். அந்த மாதிரி பண்ணக்கூடாது. ஒன்ஸ் ஓடிஜியை க்ளோஸ் பண்ணிட்டீங்கன்னா திரும்பி திறந்தீங்கன்னா தட்ஸ் இட், முடிஞ்சு போச்சு. பிகாஸ் ஏர் போய் பாருங்கள், டைம் 1:20,
ஆல்மோஸ்ட் எல்லாம் க்ளீன். ஏன்னா நம்ம ஒன்ஸ் திறந்துட்டு மூடணும்னு வச்சுக்கோங்களேன், வெளியில் கூல்னஸ் இருக்கும், உள்ளே ஹீட்டாக இருக்கும், ரெண்டும் போய் கேக் வந்து சரியாக பேக் ஆகாது. ஸோ படுத்துக்கிட்டே கொஞ்சம் எனக்கு வீடியோ எடிட்டிங் இருந்தது, அதை முடிச்சிட்டேன். ஸோ இந்த கையில் க்ளவுஸ் போட்டு நல்லா தூக்கம் இல்லை, எப்படியோ எடுத்து கீழே வச்சுட்டேன். ஸோ உங்ககிட்ட காமிக்கிறேன் பாருங்கள், எவ்வளோ சூப்பராக குக் ஆகிருக்கு, ஐ மீன் பேக் ஆகிருக்கு நம்ம கேக்குன்னு. சி, ஒட்டவே இல்லை. இதுதான் ஒரே ஒரு வே டு ஃபைண்ட். ஸோ ஃபைனலி இந்த கேக்கை வந்து நம்ம ரெடியாக அடிச்சு எடுத்துட்டோம். ஸோ இதுக்கப்புறம் பண்ண வேண்டியதெல்லாம் என்னென்னா, இந்த மேலே உள்ள ஏரியா வந்து அப்படியே விட்டுட்டோம்னு வச்சுக்கோங்களேன், ரொம்ப ட்ரை ஆயிரும், வேஸ்ட் ஆயிரும், அதை கட் பண்ணி போடுற மாதிரி ஆயிரும். ஸோ அதனால என்ன பண்ணணும்னா, இதை வந்து ஒரு 5 minutes ஒரு 10 minutes கழித்து கூல் ஆனதுக்கப்புறம் தான் இதை ரிமூவ் பண்ணணும். பட் நைட் டைமாக இருக்கிறனால எனக்கு தூக்கம் வந்துருச்சுன்னு சொல்லி இதை ரிமூவ் பண்ணிட்டேன். ஆக்சுவலி அந்த மேலே உள்ள ஏரியா ட்ரை ஆகாமல் இருக்கணும்னா இந்த மாதிரி ஒரு பிளேட்டில் இப்படி போட்டு இதை ரிமூவ் பண்ணி உல்ட்டாவாக போட்டு மூடி வச்சிடணும். அதாவது அந்த இடம் வந்து கொஞ்சம் கூட என்விரான்மெண்ட்டில் படாத மாதிரி இருந்தால் ட்ரை ஆகாமல் இருக்கும். ஸோ இந்த பேப்பர் கொஞ்சம் லேட்டாக ரிமூவ் பண்ணலாம், பட் நான் சீக்கிரமாகவே ரிமூவ் பண்ணிட்டேன். அதனால் அதில் கேக் கொஞ்சம் ஒட்டிக்கிச்சு, ரொம்ப கம்மியாக. ஸோ இப்படி தான் இதை அப்படியே வச்சிட்டோன்னு வச்சுக்கோங்க, மேலே உள்ள ஒரு லேயர் பக்காவாக இருக்கும், சூப்பராக இருக்கும். ஸோ ஆல்மோஸ்ட் டன். நான் வச்சுட்டு நான் போயிட்டு நைட் ஸ்கின் கேர் ருட்டீன் நான் பண்ணணும், பிகாஸ் நான் மேக்கப் பண்ணேன் இல்லையா, அதை வந்து ரிமூவே பண்ணலை. ஸோ அதை தான் இப்போ பண்ண போகிறேன், நீங்கள் பாருங்கள். ஸோ என்னோடய கேக் எவ்வளோ நல்லா வந்திருக்குல்ல, ரொம்ப ரொம்ப ஹாப்பி, சாட்டிஸ்ஃபைடாக இருக்கேன். ஸோ இதை ஒரு ஓரமாக வச்சுட்டு நான் வந்து ஸ்கின் கேர் போய் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். ஸ்கின் கேர்னால் பெருசாலாம் ஒன்றும் இல்லை, இந்த மேக்கப் ரிமூவ் பண்ணணும். சுனந்தாவோட ஆயில் கிளென்சர் இருக்கு இல்லையா, இதை வச்சு மேக்கப்பை வந்து ரிமூவ் பண்ணிட்டேன் ஃபஸ்ட்டு. இதை ஜஸ்ட் கையில் வந்து 2-3 drops அப்ளை பண்ணி நல்லா மசாஜ் பண்ணி தண்ணி வச்சு கழுவிட்டாலே அது போயிடும். ஸோ இதுக்கப்புறம் நம்ம எதுவுமே யூஸ் பண்ணணும்னு தேவையில்லை. பட் ஸ்டில் நான் வந்து ஃபேஸ் வாஷ் யூஸ் பண்ணிக்கிட்டேன், ஏன்னா பவுடர்லாம் நான் வந்து அப்ளை பண்ணியிருந்தேன், லிப்ஸ்டிக் இருந்தது. ஸோ அதனால் ஃபேஸ் வாஷும் நிறைய ஃபேஸ் வாஷ் இப்போ நான் யூஸ் பண்ணிட்டு தான் இருக்கேன் கொஞ்ச நாளாக. பட் இந்த டெர்மாகோவோட சீக்கா க்ளோ இது ரொம்ப பிடிச்சிருந்தது. ஸோ இதை வந்து நான் கொஞ்சமாக எடுத்துக்கிட்டேன், ரொம்ப ரொம்ப கம்மி தான், லெஸ் இஸ் ஆல்வேஸ் மோர் அந்த மாதிரி தான். ஸோ இவ்வளோ தான் எடுத்திருக்கேன். நல்லா வந்து ஒரு நொற வரும் இதில், ஆக்சுவலி அது ஒன்று தான் எனக்கு பிடிக்கல. பட் நேச்சுரல் ஆயிலெலாம் ஸ்ட்ரிப் பண்ண மாட்டேங்குது. சீக்கிரமே பிஹெச் பேலன்ஸ்லாம் டெஸ்ட் பண்ணி இதோட ஹோல் ரிவ்யூ உங்ககிட்ட யூனோ காமிக்கிறேன். ஸோ இதை க்ளீன் பண்ணியாச்சு. க்ளீன் பண்ணதுக்கப்புறம் நிறைய ஸ்டெப்ஸ்லாம் எனக்கு பண்ண இப்போ இஷ்டம் இல்லை. ஸோ ஒன்லி 1 point சொல்யூஷன், நம்ம ஜம்மு ஆர்கானிக்ஸில் உள்ள க்ளோ சிரம். சிரம் அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி நான் வந்து ஐஸ் க்யூப்ஸ் கொஞ்சம் எடுத்து ஃபேஸில் ரப் பண்ணிக்க போகிறேன், பிகாஸ் கொஞ்சம் ரொம்பவே ஸ்ட்ரெஸ்ஃபுல்லாக இருக்கும். இவ்வளோ லேட்டாக நம்ம எல்லாமே பண்ணிவிட்டு இது பண்ணுறோன்னா ஸ்கின்னை கொஞ்சம் காம் டவுன் பண்ணுறதுக்காக இந்த ஸ்டெப் பண்ணிக்கிறேன். நான் முன்னாடி ஷேர் பண்ணியிருக்கேன் ஐஸ் க்யூப்ஸ் எப்படி யூஸ் பண்ணணும்னு, சிரம் யூஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி யூஸ் பண்ணால் ஸ்கின்ல வந்து சிரம் குயிக்காக அப்சர்வ் ஆகிடும் அப்படின்னு. அந்த வீடியோ பார்க்கலன்னா பாருங்கள், கீழே நான் வேணால் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். ஸோ அதுக்கப்புறம் தான் நம்மளோட ஜம்மு ஆர்கானிக்ஸில் உள்ள க்ளோ சீரம் வந்து நான் ஃபேஸ்க்கு அப்ளை பண்ண போகிறேன். இது யூஸ் பண்ணுறதுனால ஹைப்பர் பிக்மெண்டேஷன், டார்க் சர்க்கிள்ஸ், டார்க் ஸ்பாட்ஸ், இன்னும் டைனி பம்ப்ஸ், டெக்ஸ்சர்ஸ் இதெல்லாமே வேனிஷ் ஆகும். ஸோ இது வந்து 1 point சொல்யூஷன் மாதிரி எல்லா ஸ்கின் டைப்புக்குமே மோஸ்ட்லி சூட்டபுளாக இருக்கும், வெரி ரேர்லி ஆயிலி ஆக்னி ப்ரோன் ஸ்கின்னுக்கு சூட்டபுளாக இருக்காது. ஸோ டூ பேட்ச் டெஸ்ட் நீங்கள் வாங்கினா கூட. ஸோ யா, எனக்கு வந்து ஃபேவரட், ஆல்மோஸ்ட் டன், சீரியஸாக ரொம்ப சாட்டிஸ்ஃபைடான ஒரு நைட் இன்னைக்கு. ஸோ நெக்ஸ்ட் டே மார்னிங் நான் கட் பண்ணும்போது எடுக்கல வீடியோ, என் பையன் சாப்பிட்டுட்டு இருக்கான் பாருங்கள், க்ரீம்லாம் அப்ளை பண்ணல. பாய் அன்புடன் பிரியா.